Hi friends, welcome to Kodak Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு. ரொம்பவே சூப்பரா இருக்கும், சிம்பிளா இருக்கும். சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியா இருக்கும். மண் பாத்திரத்துல செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னமும் சூப்பரா இருக்கும். கடைசியா கொஞ்சமா இருக்கிறதுல இது மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. இது மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு நார்மலான வாட்டர்ல வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மண் பாத்திரத்துல சமைக்க போறோம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 கப் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கூடவே 5-6 பல்லு பூண்டு கூடவே சேர்த்துக்கோங்க. நல்ல குட்டி குட்டி பூண்டாக இருந்ததுன்னா ரொம்பவே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இது செய்யும்போது நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி கொடுங்க. அப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் சாஃப்டாக. இல்லைனா 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இப்போ 1 நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடவே காஷ்மீர் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கேன் கூட. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு எப்போவுமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்திருக்கு, அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இந்த சின்ன வெங்காயம் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். சூடான சாதத்துக்கு ஒரு ஆம்லெட் இல்லை அப்பளம் வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக சாப்பிடலாம். ஒர்க்கிங் உமன் பேச்சுலர்ஸ்க்கு சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.